இப்போ வந்து நம்ம ஆறு பக்கமும் புழுக்க திருப்பி இருக்கோம் பாருங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பக்கமும் ஒவ்வொரு வயர் விட்டுட்டோம். ஒவ்வொரு வயர் விட்டு இந்த மாதிரி திருப்பியிருக்கோம், உள்ளே தள்ளிவிட்டுடாச்சு. இப்போ வந்து நம்ம இது எப்படி இதோட ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ரெட் ஒயர், ரெண்டுமே ரெட் ஒயர் இருக்குது. இது வந்து உள்ளே வந்து நம்ம ஸ்டார்டிங் ரன்னிங் ஒயரில் ஸ்டார்டிங் ஒயரு, இது வந்து நம்ம இப்போ ரன்னிங் ஒயரில் வருதுல அந்த ஒயர். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இது ரெண்டையும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டு நாட்டையும் இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு நாட் மட்டும் முதல்ல ஃப்ரீ பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் இது பக்கமாக இருக்கிற நாட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த நாட்டு ஒன்று ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ரெண்டு நாட்டையும் ஃப்ரீ பண்ணிவிட்டு இதையை மடக்கி இதையும் மடக்கி இதுக்குள்ளே விடுங்க. இந்த ரெண்டு ஒயர் போகுதுல அதே லைனில் நம்ம ஃபஸ்ட்டு விடணும். விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒயர் ஃபஸ்ட் ஒயர் எடுத்து இதுக்குள்ளே போடுறோம். ஒரு ஒயர் எடுத்து போட்டாச்சா, இப்போ அடுத்தது வந்து இதை நல்லா லூஸ் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே விடுறோம். இதுக்குள்ளே விட்டுட்டு இப்போ இந்த ஒயர் எடுத்து நம்ம இதில் போட்டுருவோம். இந்த ரெண்டு ஒயரில் இது போட்டாச்சு. போட்டோன்னு என்ன ஆகுது பாருங்க, இது மேலே அப்படியே செட் ஆகிடுச்சு. நம்ம சாதா நாட்டுக்கு போடுவோம்ல அதே மாதிரி அப்படியே மேலே இதை மேலே செட் ஆகுதா, நம்ம இது மேலே செட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒயர் கரெக்டாக செட்டாக இருக்கான்னு பின்னாடி பாருங்க, இது உள்ளே போயிருக்கு, ரெண்டு ஒயருக்குள்ளே போயிருக்கு. இப்படி செட் பண்ணிவிட்டு இதே நேரம் நம்ம லாக் பண்ணிக்கிறோம். நல்லா இழுத்து விட்டுக்கிறோம், நல்லா இழுத்து விட்டுட்டு இது என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம ஆரம்பிச்சுங்க அந்த ஒயரையும் நல்லா டைட்டாக எடுத்துக்கிறோம். நம்ம ரன்னிங் ஒயரையும் நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கிறோம் பாருங்க. இப்போ இது ஜாயின் பண்ணியாச்சு, இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இது நம்ம இப்படி தான் போடணும், இந்த மாதிரி ஒரே மாதிரி ஷேப் தான் எல்லா பக்கமும் வரணும். அப்படி வந்தால் தான் கூட நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அடுத்தது இதே ஒயரை இப்படியே பாருங்க, ரன்னிங் ஒயர் வச்சுருக்கோம்ல அந்த ஒயரை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துக்கு எடுக்கிறோம். இப்படி நம்ம சாதா நாட்டு எப்படி போடுவோம் அதே மாதிரி இப்படி எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு ஒயருக்கு இடையில எடுத்துக்கணும். இது வந்து வெள்ளை இந்த பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ணமுல்ல அந்த ரெண்டு இது ரெண்டு பூ, அந்த ரெண்டு பூ ரெண்டு பூவில் இந்த ரெண்டு ஒயர் வெள்ளை ஒயர் ரெண்டு இருக்குல்ல, இந்த ஒரு பூவில் ரெண்டு ஒயர் இருக்குல்ல, இந்த ரெண்டு ஒயர் இந்த ரெண்டு ஒயருக்கு சென்டரில் கொண்டு வந்துடணும். இந்த சென்டருக்கு கொண்டு வந்துட்டு நம்ம இதையும் முதல்ல சுற்றிக்கணும். சுற்றிட்டு இதையும் ஒரு சுற்றி சுற்றணும். சுற்றிட்டு இதையே ஒரு சுற்றி சுற்றி பிடிச்சிக்கணும். நல்லா பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் மடிச்சுட்டு அடுத்தது இந்த ஒயர் மடித்து நம்ம இதில் விட்டுறோம். அடுத்தது தேர்டு வந்து இந்த ஒயர், இந்த ரெண்டு ஒயர்களையும் விட்டுறோம். இப்போ நம்ம கரெக்டாக நல்லா இப்போ நம்ம வந்து இது கற்றுக்கிட்டிங்கன்னா பெரிய கூடை போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி இப்போ நான் இன்னொரு லைன் சொல்லி கொடுக்குறேன். இந்த ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன ஹைட் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுலேயே கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த பேர் வந்து ஒரு மூணு லைன் போடுறோம், ஒயிட் வந்து ஒரு லைன் வச்சுக்கலாம், அப்புறம் மேலே வந்து இதே மாதிரி ரெட் லைன் மூணு கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பிளைன் ரெட்லேயே எனக்கு வேணும் அப்படின்னா பிளைன் ரெட்லேயே மேலே வரைக்கும் கொண்டு வந்துடலாம். நமக்கு எப்படி வேணாலும் அப்படி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இது நம்ம மேலேருந்து வந்தாச்சு. இது பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்கணுங்க, உள்ள இப்படி இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒயரெல்லாம் வந்து இந்த ஆறு ஒயர் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆறு ஒயரையும் இப்போ சின்னதாக இருக்கும்போதே நம்ம வந்து இப்படி ஜாயின் பண்ணிடுறோம். இல்லை இதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே விட்டு விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஆறு ஒயரும் நமக்கு அது இனி அவசியம் இல்லை, இந்த ஒயர் ஆறு ஒயரும். அதனால் இதை கட் பண்ணி இது வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு மிச்ச ஒயரில் நம்ம பின்னுறோம் குட்டி கூடைய. உங்களுக்கு நான் பெரிய கூடையும் நான் சொல்லித்தரேன். சரி,
பாருங்க, ஒரு நாட்கூட உங்களுக்கு வந்து ஷேப் மாறி இருக்காது, ஒரே ஷேப்ல தான் இருக்கும். அந்த முக்கோண வடிவத்திலேயே தான் இருக்கும் எல்லா பக்கமும். எல்லாம் இங்கே எப்படி முக்கோணம் வருதோ அதே முக்கோணம் தான் இங்கேயும் வரும், இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். எல்லா பக்கமும் ஒரே ஷேப்ல தான் வரணும். ரவுண்ட் பண்ணிட்டு இன்னொரு லைன் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு மூணு லைன் போடுங்க. அதுக்கப்புறம் முடிக்கிறது எப்படி நான் சொல்லித்தரேன். இப்ப பாருங்க, இந்த ஒயர் எடுத்துருக்க கூடாது. இந்த ஒயர் வந்து உள்ள இருக்கிற ஒயரு, நம்ம அதை விட்டுறணும். மறந்த மாதிரி எடுத்துடக்கூடாது. எடுத்தீங்கன்னா அப்புறம் கணக்கு தப்பாயிடும். அந்த ஒயர், இந்த ஒயர்ல இருந்து மடக்கணும்ல, இந்த ஒயர் எடுக்கக்கூடாது. நம்ம அடுத்துதான் இந்த ஒயர் தான் எடுக்கணும். இந்த ரெண்டு ஒயர் தான் எடுக்கணும். பண்ணிட்டு ரவுண்ட் பண்ணிட்டு இப்போ இந்த பூவில் ஒரு ஒயரும், இந்த பூலேருந்து ஒரு ஒயர் எடுக்கணும். இந்த பூவில் அந்த மாதிரி தான் பண்ணோம். சென்டர் ஒயர் எடுத்துடாதீங்க. அதனால தான் நான் சின்னதாக இருக்கும்போதே மாற்றி சுருக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒயரில் விடணும், செகண்ட் ஒயரில் விட்டுட்டு ரன்னிங் ஒயர் வச்சு முதல்ல நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அடுத்தது போயிடலாம். இப்படி இந்த ஒயர் ஜாயின் பண்ற அப்படிங்கிறதுக்காக ஒரு லைன் போட்டு உடனே அதை சொருகிடுங்க. உள்ள இருக்கிற ஒயரை சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு நீங்க பண்ணுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. இந்த ஆறு ஒயரையும் இன்டூ மாதிரி சொருகிடுங்க. சொருகிட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் போடும்போது. டக்குன்னு மறந்த மாதிரி இந்த ஒயர் எடுத்துடக்கூடாது, அதுக்காக சொல்றேன். செகண்ட் லைன் போட்டுருக்கேன், அஞ்சு பூ போட்டிருக்கேன். அஞ்சு பூ இங்கே வரும்போது கணக்கு வச்சுக்கணும். இந்த பூவில் ஒரு ஒயர், இந்த பூவில் ஒரு ஒயர், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா டைட் பண்ணி போடுங்க.
இப்ப நான் இந்த இடத்துலயே முடிக்கிறது எப்படின்னு காமிக்கிறேன், பாத்துக்கோங்க. இது நம்ம முடிக்கும் போது ஏரி அணிங்கெல்லாம் இதாக கரெக்டாக சேமாக ஒரே சமமாக இருக்கும். மேலே இது வரைக்கும் வந்து போட்டு முடிச்சிட்டேன்னா இப்போ இதில் எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த நாட்டை லூஸ் பண்ணிக்கிறோம். நல்லா லூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த சிகப்பு ஒயர் எங்கே போகுது, இந்த இடத்துல போகுதா, அந்த இடத்துல நம்ம கரெக்டாக விடணும். இப்போ இந்த நாட்டையும் லூஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், பின்னாடி இப்படி மடிச்சுக்கிட்டு இப்படி மடிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த சிகப்பு ஒயர் உள்ளே போகுதுல, இந்த லைனு இந்த லைனு இந்த லைனில் விடுறோம். விட்டு ஃபஸ்ட்டு நம்ம இப்படி பிடிச்சிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஒயரில் விடுங்க. விட்டுட்டு இந்த ஒரு ஒயர் இருக்குல்ல, இந்த ஒரு ஒயர் எடுத்து நம்ம இதுக்குள்ளே சுருக்கலாம். சுருக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த ஒயருக்குள்ளே விட முடியும். ரெண்டு ஒயர் இந்த ஒயருக்குள்ளே விட்டாச்சு போனோம். விட்டுட்டு இப்போ இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த இன்னொரு ஒயர் ஒயிட்டு அந்த ஒயர் எடுத்து இதுக்குள்ளே சொல்லிக்கலாம். இப்போ பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மேலே இதாகிடுச்சு, செட் ஆகிடுச்சு. செட் ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம பின்னாடி கரெக்டாக திருப்பி வச்சுக்கிட்டு இப்படி மேலே அந்த ஒயர் மேலேயே செட் பண்ணுறோம். உள்ளே இருக்கிற ஒயரில் அப்படியே செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், இதை நம்ம அதில் டைப் பண்ணிக்கிறோம். நல்லா இழுத்து லாக் பண்ணிக்கலாம் பாருங்க. அதே மாதிரி இந்த ஒயரையும் நம்ம நல்லா இழுத்து லாக் பண்ணி, இப்போ நமக்கு வந்து ரன்னிங் ஒயர் இருக்குல்ல, ரன்னிங் ஒயர் நல்லா இழுத்துக்கலாம். இழுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் வேறு கலர் மாற்றுறோம்னா, நம்ம ஒயிட்டு எடுக்கணும்னா ஒயிட் இப்படி போட்டுகிட்டே போகலாம். இந்த ரன்னிங் ஒயர் அப்படியே நிற்கலாம். நம்ம அடுத்து நாட் போடும்போது இந்த ஒயிட்டு வச்சு இதுக்குள்ளே போட்டுட்டு இப்படியே வச்சுட்டோம்னா அடுத்த நாள் போடும்போது ரெட்டு தான் நம்ம கடைசியாக போடுவோம். அதனால் ரெட் இப்படியே கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து மேல் ரெட்டில் கொண்டு வந்தால் சுற்றிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை ரெட்டுலேயே போடணும் அப்படின்னா பாருங்க, இந்த ரெட்டு இந்த ரெட்டு ஒயர் எடுத்து இதுக்குள்ளே இந்த ரெண்டு ஒயருக்கு இடையில இப்படி இந்த இடத்துல கொண்டு வந்தாச்சுன்னா நம்ம வந்து மறுபடியும் ஒரு ரவுண்டு அப்படியே வரலாம். இப்போ அப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா, அப்படியே ரெண்டு ரெண்டு லைன் தான் இப்போ நான் போட்டிருக்கேன். நம்ம இப்போ இந்த ஒயரையும் கட் பண்ணிவிட்டு உள்ளே சொருகி விட்டுடலாம். உள்ளே சொருகி விட்டுட்டு சொருக்கிறது இப்படி காமிக்கிறேன். இப்போ இந்த ஒயர் இருக்கா, இந்த ஒயர் இப்படி சொருகியிருக்கேன், இந்த ஒயர் இப்படி சொருகியிருக்கேன். இப்போ இந்த ஒயர் வந்து நம்ம இதில் இந்த மூணு நாட்டில் சொருகி விட்டுடலாம். சின்னதாக இருக்கும்போது சொருகிட்டிங்கன்னா மேலே போட இருக்கிறது ஈஸியாக இருக்கும் போடும்போது, இல்லைன்னா அப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து சொருகிறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். இப்போ இந்த மூணு வயர் சொருகியாச்சு, அடுத்து இந்த நாலாவது வயர்.
இந்த மூணு பூவில் மட்டும் சுரண்டு போதும். நம்ம சுருகின வயிறெல்லாம் கட் பண்ணிடலாம். இது சுருக்கிட்டோம், இது சுருக்கிட்டோம், இந்த வயிறு சுருங்கியாச்சு, இந்த வயிறு சுருங்கியாச்சு. நாலு வயிறு நான் சுருங்கியிருக்கேன், இன்னும் ரெண்டு வயிறு இருக்கு. இந்த ரெண்டு வயிறு எல்லா வயிறு இதில் போகிறதுனால டைட்டாக இருக்குது. பெரிய கட் பண்ணிடலாம். இன்னொரு வயிறு இன்னொரு வயிறு இருக்குது. இதை சொல்லிட்டீங்கன்னா மேலே வரும்போது ஈஸியாக இருக்கும் உடம்பு. ஆறு வயிறு நம்ம கட் பண்ணிட்டோம் பாருங்க. ஆறு வயிறு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு இப்போ இந்த வயிறு இருக்குல்ல, இப்போ இந்த வயிறு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணமே அந்த வயிறு. இப்போ அதை எடுத்து இப்போ இதுக்குள்ளே சொல்லிவிட்டோம். இப்படி இந்த ரவுண்டில் செஞ்சாலும் நீட்டாக செய்யுங்க, அழகாக இருக்கும். இங்கே பாருங்க இது எப்படி இருக்கு, இது ஒரு அளவாக இருக்குல்ல. உங்களுக்கு வந்து இது வரைக்கும் சொல்லிக்கிட்டுன்னா நீ வேணும் கட் பண்ணிடலாம். நீங்கள் சொல்கிறனா ஃபுல்லாக கூட சொல்லிக்கிட்டுங்க. இப்போ உள்ள எப்படி இருக்கு பார்த்தீங்களா, உள்ள வந்து ஃபுல்லாக சொல்லிங்காச்சு, நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து இப்போ இதை முடிச்சிருக்கோமா, இப்போ இதே ரெண்டு வயிறு எடுத்து போடுறதுனா இந்த ரெண்டு வயிறு இருக்குல்ல, இதை எடுத்து இந்த சென்டரில் வச்சு இப்படியே போட்டு வர வேண்டியதான். ஒரு நாலு லைனு இல்லை உங்களுக்கு அஞ்சு லைன் வேணாலும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒயர் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இப்போ ஒயிட் லைன் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெட்டு ரெண்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை இன்னொரு ரெட்டு போட்டுட்டு மறுபடியும் ரெண்டு லைன் ஒயிட் கொடுத்துட்டு மறுபடியும் ரெண்டு லைன் வந்து ரெட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் வந்து எப்படி முடிக்கிறதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் காமிக்கிறேன்.